வணக்கம் 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 ஐயா. ஸோ எல்லாரும் இது ஒரு நல்லது ஒரு சான்ஸ் ஐயாட்ட பேசணும், ஐயாட்ட உரையாடல் ஆயிடுச்சு, இப்போ ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் நீங்க பண்ணலாம். ஜீவமணி ஐயா இருக்காங்க, சரவணன் ஐயா இருக்காங்க, பேசலாம், வாதாடலாம், அது எப்படி அப்படின்னு கேட்கலாம், பொறுமையா விளக்கம் சொல்லுவாங்க. இது ஒரு சான்ஸ் ஐயாட்டன்னா நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கலாம், இந்த மாதிரி பேசலாமா, தப்பா எடுக்கணும், பெரியவங்க இல்லையா அப்படின்னு இவங்கிட்ட தைரியமா பேசலாம். இது இது நல்லதொரு சான்ஸ். ஸோ சேகர் துரைசாமி பேச விரும்புறாங்க. சேகர் துரைசாமி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். வீடியோ ஆன் பண்ணிக்கீங்க சேகர்? சார் ஆன் பண்றீங்க. ஜி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம், நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியுது சூப்பரா இருக்கீங்க. ஆக்சுவலா இவ்வளவு நாள் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருந்தது. ப்ரோக்ராம் காலையில் நடத்தும் போதெல்லாம் நான் இங்க வேலையில இருக்கிறதுனால அதிகமா நான் கேட்கறது மட்டும் தான் வந்து எதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆபீஸ்லயா? இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீடு தான் இது. இப்பவும் வீட்டுல இருந்து தான் பேசுறோம். நாங்க இங்கிருந்து வெளியில போயே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில போய் ஏதாவது ஃபோன் பண்ணா க்ரோசரி ஐட்டம்லாம் இங்க வந்துருது, ஏன்னா லாக்டவுன் தாங்களே அதனால. ஆனாலும் ஆபீஸ்ல பண்ற வேலை எல்லாம் வீட்டுல இருந்து பண்ண முடியுது எல்லாமே, அதனால டைட்டா தான் இருக்கு. அதனால கடந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் லீவ். சோ அதனாலதான் கொஞ்சம் காலையில குளிச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி, சில நேரத்துல பாக்க முடியல, மீட்டிங் எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணும், இந்த வீடியோ அப்லோட் பண்றாங்க இல்லையா, பாபுலாயா நீங்க பண்றீங்களான்னு தெரியல. பாபுலாயா தான் பண்றாங்க. சரி சரி, அது ரொம்ப உபயோகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல நம்ம டிவில போட்டு பாத்துக்கலாம். ஓ, சோ பெரிய ஸ்கிரீன்ல நல்ல சவுண்ட்ல நல்ல நீட்டா வருது. நம்ம யூடியூப் கனெக்ட் பண்ணிட்டோம்னா டிவிலயே நல்லா பாத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப உபயோகமா இருக்கும். அது காலத்துக்கு இருக்கிறதுனால நன்றி எல்லாரும். உங்ககிட்ட அதாவது ரொம்ப நாளா பேசாததுக்கு காரணம் வந்து உண்மையிலே வந்து என்ன கேட்கணும் என்ன பேசணும் தெரியாததுதான். கேள்விகள் இல்லாதவாறே நீங்க பண்ணிட்டீங்க. ஐயாவும் உங்க குரூப்பும் சேர்ந்து நம்மள டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல்ங்கிறது தெரியும், ஆனா இப்போ நமக்கு நீச்சல் தெரிஞ்சா எந்த ஏரியில விட்டாலும் நம்ம நீந்தி வந்துட முடியும் இல்லைங்களா? அதனால நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு நீச்சல் தேவைன்னா அது நீங்க கத்து கொடுத்தாச்சு. ஐயாவும் நீங்க டீம் எல்லாம் சேர்ந்து கத்து கொடுத்துட்டீங்க. அப்புறம் நிறைய நம்ம கடல் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் எதுக்கு ஆசை பண்ணு சொல்லிட்டு அந்த ஆசையும் கூட விட்டாச்சு. ஏன்னா இப்போ அன்பர்கள் வந்து சில நேரத்துல வந்து அதிக ஆர்வத்தினாலதான் ஆன்மீகத்துள்ள நாட்டத்தினாலதான் கேள்வி கேட்கறாங்கிறதும் புரியுது. உதாரணத்துக்கு வந்து மருஜன்மம் பத்தி அப்படி கேள்வி கேட்பாங்க. அது வந்து எப்படின்னாக்கா நம்ம ஒரு பிஹெச்டி பண்ற மாதிரி நினைக்கிறேங்க. ஏன்னா அதாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு இல்லை, ஆனா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா பிஹெச்டி படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா? பிஹெச்டி பண்ணவங்க மட்டும்தான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா பிஹெச்டிங்கிறத ஒரு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது முழுமையா அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. அப்படி ஒரு ஒரு விஷயமே பிஹெச்டி தான். இப்போ மனமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி, ஜீவ சமாதி அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி இல்லைங்களா? ஸோ எனக்கெல்லாம் என்னன்னா என்னுடைய தாழ்மையான அல்லது கொஞ்சம் கர்வமா சொல்ல அடக்கத்தோட தான் சொல்றேன், இல்ல இந்த ஜென்மத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாத போது நான் இதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அப்ப தெரிஞ்சுக்கலாமே. இப்ப இப்ப வந்த இடத்த பார்ப்போம், போன விட்டி மறுஜென்மத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதனால அன்புகள் கேட்கிற பெரும் கேள்விகள் வந்து அவங்க நாட்டத்துல அதிகமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல தான் கேட்கறாங்க. அது எனக்கு புரியுது. எனக்கு அந்த மாதிரி இப்ப ஆர்வம் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு இப்ப வாழ்வதற்காக என்ன தேவையோ அது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கு, வாழ்க்கை வந்து அழகா போகுது, எல்லாத்தையும் நிறைய ரசிக்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி கொஞ்சம் புரிய வைக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல்ல வந்து சில என்ன சொல்றது கோல்டு வார்ங்கிறதுலாம் போய் ஹாட் வார்லாம் கூட நடக்கும் குடும்பத்துல. ஆனா அதெல்லாம் இப்ப ரொம்ப குறைஞ்சி போய் ரொம்ப அழகா வாழ்க்கையை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்சதுனால அது வீட்டுல மட்டும் இல்லை, அலுவலகத்திலயும் அப்படிதான். நான்
ஏற்கனவே ஒரு முகாம்ல கூட நான் இது ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறேன். முதல்ல வந்து ஆபீஸ்ல கூட அந்த மாதிரி வார்லாம் நடக்கும், கலீக்ஸ்க்கு இடையில வந்து இது ஏன் வேலை கிடையாது இது உங்க வேலை அப்படிங்கறதுலாம் வந்து நிறைய இடத்துல நடக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, அந்த மாதிரி வேறவங்க வேலை என்கிட்ட கொடுத்தா கூட நான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிறது அர்த்தம் இல்லை. நான் ஓரளவு என்னால முடிஞ்சது நான் செய்யறதுனால எதிர்த்து பேசுறது இல்லை. இப்ப அவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா, வாக்கிங் சண்டை போட வர்றவங்க கூட அமைதியா போயிடுறாங்க. அதனால வந்து ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன சொல்றது, எல்லாமே அப்ரிசியேஷன் ஆபீஸ்ல, வேற எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ அப்ப ஆபீஸ்ல நம்ம வாழ்க்கையை அப்படின்னாக்க நம்ம அதிகமா செலவு பண்றது ஆபீஸ்ல, அப்புறம் குடும்பத்துல, கொஞ்சம் நண்பர்கள் கிட்ட வெளியில இல்லைங்களா. எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்மூகமான உறவு வந்துருச்சு, எல்லாம் ஸ்மூத்தா போகுது. அப்போ நம்ம தெரிந்து கொண்ட இந்த அளவுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நேரம் கிடைக்கும் போது நம்ம அன்பர்கள் மாதிரி சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னாலும் தவறில்லை அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால உங்க ஐயாவை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க இருவருக்கும் எல்லா சார்பிலையும் மிகுந்த நன்றி. அதே போல உங்களுடைய, எனக்கு தெரியும் நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க எவ்வளவு கடினமான வேலைகள் செய்யறீங்கிறது எனக்கு தெரியும், எவ்வளவு டென்ஷனான வேலைங்கிறதும் தெரியும். ஏன்னா ஒரு அலுவலகத்தை வந்து நிர்வகிக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் 100 குடும்பத்துக்கு வந்து நீங்க சாப்பாடு போடுறீங்க. ஆனா அது வந்து நிர்வகிக்கிறது அந்த டைம்குள்ள பண்ணி கொடுக்கணுங்கிற போது ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறதுலாம் வந்து அதிகமா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்திலயும் அவ்வளோ ப்ரெஷர்லயும் நீங்க வந்து இதுக்காக நேரம் செலவு பண்ணி இந்த பகவத் பாதை இதழ கொண்டு வர்றது, ஐயாவோட புக்கை வந்து அட்டை ரெடி பண்றதுல இருந்து அதை கரெக்டா பிரிண்ட் அவுட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இல்லாம படிச்சு பார்த்து கரெக்ட் பண்ணி, இப்படி ரெண்டு பேருமே பம்பரமா சொல்றீங்க. உங்களுக்கும் அதே போல உங்க வீட்டு மக்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்களுடைய உதவி இல்லாம உங்களால இந்த மாதிரி முழுமையா இயங்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கும் எங்களை நன்றி சொல்றதா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, அது காரணம் ஐயா தான். இயற்கைக்கு ஐயாவுக்கு நன்றி நாங்களும் தெரிவிச்சுக்கோம். ரொம்ப நன்றி. பாபுலா சார் முடிஞ்சது. ஓ தேங்க்யூ. ஐயாவோட பேசலாம், யார் வேணாலும் பேசலாம், ஃப்ரீயா இருக்கு. டே டு டே லைஃப்ல எப்படி பாக்குறீங்க, இங்க ஏதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்கேயாவது புரியாம கஷ்டப்படுறீங்க, எப்படி பாக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஃப்ரீயா ஓப்பனா பேசுங்க. அப்படி பேசும்போது நம்ம மேற்கொண்டு நீங்க இருக்கிற நிலையில இருந்து இன்னும் ஏதோ ஒரு வகையில் அந்த பிடி தளர்றதுக்கு ஏதோ வகையில உதவியா இருக்கும்ட்டு நம்ம நம்புறோம். அதனால நீங்க அவசியம் பேசுங்கிறது உங்களை அன்போட அழைக்கிறோம். யாராவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணா, இல்லாட்டி மத்தவங்க யாரோ தெரிஞ்சவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, அத பத்தி இங்க பேசலாம். அங்க ஒரு பதில் கிடைக்கும். கம்பராஜன் முன்னாடி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். கம்பராஜன் நீங்க பேசலாம். ஐயா நீங்க பேசலாம். ஐயா முடிஞ்சா நீங்க வந்து அன்மியூட் பண்ணி இது வீடியோ ஆன் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். முடிஞ்சா பண்ணுங்க. வித்தியாசமான வினோதமான அனுபவங்கள் நாங்க ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு போனோம் ஐயா.
அவங்க ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்க சேலத்துல மீட்டிங் வேற எங்கேயா மீட்டிங்னா எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஹைதராபாத்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்க ஐயா கூட போறோம், நானு ஐயா சரவணன் மூணு பேர் போறோம். நாங்க எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நாங்க சும்மா இருக்கிறது தான். அப்போ ஒரு ஒரு மூன்று நாள் நாலு நாள் வந்து ஒரே அறையில தங்கியிருந்தோம். அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு நண்பர்கள் எப்படி மூணு பேர் உட்காந்து பேசிக்கோமோ அந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவை பொறுத்தவரையிலும் ஐயா வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்கிறோம். அது இல்லாம இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே அவர் வந்து அவரு அவரு ஒரு குரு, மற்றவங்கலாம் சீடர்கள் மாதிரி எப்பவுமே யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஒரு நண்பர் மாதிரி தான் எல்லாத்துக்குமே பழகுவாரு. இன்னொன்னு ஐயா சொல்றது, நாம வந்து ஒரு சக நண்பர்களா இருக்கிறவர்களும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு விஷயத்த. குருனா கூட ஒரு குருகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தயக்கம் வரலாம் நமக்கு. அதனால அவர் வந்து நண்பரா தான் எல்லாத்தையுமே பார்ப்பாரு குரு. அது இல்லாம இந்த ஞானத்தை பொறுத்தவரும் பாத்தீங்கன்னா, எப்ப இந்த ஞான தெளிவு கிடைச்சிருச்சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்த்தனுடைய இது தேவைப்படாது. நாமளே நமக்கு வந்து ஒளி விளக்கா மாறிடும். இப்படி எப்படி இன்னொரு என்ன நடந்துச்சுன்னா, நாங்க வந்து காலையில எப்பயும் ஐயா எங்களோட நேரம் ஆயிடுச்சுடுவார். நாங்க கொஞ்சம் லேட்டா இருந்திருப்போம். அந்த அறையில வந்து நாங்க ஐயா எந்திரிச்சு குளிச்சுட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் அப்பதான் எந்திரிச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஃபேன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஐயா அங்கிருந்து வந்தாரு. வந்துட்டு ஃபேன் சுவிட்சை முதல்ல ஆஃப் பண்ணாரு. ஆஃப் பண்ணிட்டு கைங்கன்னாரு. கைங்கிட்டோடனே பல்பிடி கையில கொட்டினாரு. அந்த அவருடைய பர்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா, பல்பிடி கையில எங்க கையில கொட்டுறதுக்கு பதிலாக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு, இல்ல காத்துல படக்கூடாது இல்லைங்களா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கைங்கிட்டு சொல்லி கொட்டினாரு. எங்களுக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு வேலையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனா, என்ன அந்த சூழ்நிலைக்கு வேணும் திடீர்னு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்போம். நாங்கள் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு இருப்போம். இது பேட் இருந்தா பரவாயில்லன்னு நினைப்போம். அவர் உள்ள போய் பேட் எடுத்துட்டு வருவார் ஐயா. எங்களுக்கெல்லாம் இவர்கிட்ட நம்ம இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்போ தெரியல கத்துக்கிறதுக்கு. புறத்துல வேலையை வந்து கரெக்டா பண்றது இப்படிதான் நம்ம கத்துக்கணுமோங்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஒரு தடவை அப்படிதான் பவன்ல நாங்க தங்கியிருக்கிறோம். எப்பவுமே பவன்ல மீட்டிங் நடக்கும் போது நாங்க சேலத்துல வந்துட்டு தான் போவோம். ஒரு நாள் நாங்க தங்குற மாதிரி ஆயிடுச்சு. காலையில எல்லாத்தோடையும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். ஐயா வந்து டைம் ஆயிடுச்சு, இல்ல சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு போனாரு. எங்களுக்கு வந்து ஐயா ரூம் தங்கியிருக்கிறதுக்கு நேரம் கீழ் ரூம்ல நாங்க தங்கியிருந்தோம். கீழ் ரூமுக்கு போறோம். ஷாம்பு பாக்கெட்டை கரெக்டா கத்துக்கோள்ள கட் பண்ணி வச்சுட்டு, எங்களுக்கு தேவையான சோப்பு இதெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து வச்சுட்டு போயிருக்காரு. இது வந்து என்ன சொல்றதுன்னே இதுக்கு தெரியல. நம்ம தான் அவருக்கு நிறைய செய்யணும். ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. இப்படி ஒரு நம்ம எல்லாத்துக்கும் இப்படி ஒரு குருநாதர் இப்ப கிடைச்சிருக்காரு அப்படிங்கறது நம்ம செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஞானி, வாழும் ஞானி, இப்ப நமக்குள்ள ஞானத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சந்தேகத்தான் தெளிய வைக்கிறாரு அப்படின்னா, இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? நேற்று கூட நைட்டு பேசும்போது எனக்கு நேற்று நைட்டு ஒரு உணர்வு தோணுச்சு, இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நாம் வந்து ஈஸியா ஒண்ணு கிடைக்கிறதுனால அதனுடைய மதிப்பு கம்மியா இடப்பட்ட கூடாது அப்படின்னு தோணுனாதான் நேற்று பாருங்க இந்த லிங்க் இருக்கும் போது எனக்கு தோணுதான் எழுதுனேன். அதாவது இந்த ஞானம் வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் அல்ல, நமது வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஞானம் இருந்தாதான் நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து கடந்து நம்மளால விடுதலையோட வாழவே முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஈஸியா எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு எப்ப வரும் அப்படின்னா, இந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் வரும். அதாவது யாரும் இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேணாம். கண்டிப்பா வாங்க, நம்ம கிட்ட ஐயா இருக்காங்க நம்ம சந்தேகத்தை கேட்கறதுங்கிறதுதான் நான் இந்த வாசகம் போகணும்னு தோணுச்சு. இந்த லிங்க் அனுப்பும் போது அதை போட்டிருக்கேன் நானு. இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. மேற்கொண்டு கேள்வி இருந்தா கேளுங்க. ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முறை ஐயா பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து நாம ஏதாவது பேசுனா மட்டும்தான் அந்த ஆண்டு வந்து ஆன்சர் வரும். இப்ப கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அவங்க ஸ்பீடா இருந்தாங்கன்னா இவங்க அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. இந்த ஆண்டு எந்த ஸ்பீச்சுமே வராது. அதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம்னா, அஞ்சாறு பேர் பேசிக்கிட்டு இருந்தா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா நாம தான் கொஞ்சம் நேரம் ஆகி புரிஞ்சுக்கிட்டு ஐயா இருக்கிறாரு, நாம கொஞ்சம் அவங்க கிட்ட தானே கேட்க வந்தோம், நாம அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாம உணர்ந்த வாட்டி நாம சைலண்ட் ஆகி மறுபடியும் கேட்கணுமோ தவிர,
அதுக்கான ஒரு இடமளிக்கிற மாதிரிதான் அவங்களுடைய எல்லாமே இருக்குமோ தவிர, மற்றபடி நான் இது என்ன சொல்ல வரேன்னு கூட இதுவரை அவங்க சொல்லி நான் கேட்டதே கிடையாது. இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரத்துல உதாரணம் கூட பார்க்கலாம். இப்ப நீங்க அவங்க ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க, இப்ப நம்ம ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பீச் டெம்ப்னு ஒண்ணு இருக்கும், நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் இப்படி ஓடுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்மளதான் பாத்தீங்கன்னா அப்படியே வரும், டப்புன்னு இப்படி ரைஸ் ஆகும், மறுபடியும் ஓடும், டப்புன்னு ரைஸ் ஆகும், இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இது என்ன எல்லாம் என்ன, நான் நிறைய பேரோட ஸ்பீச் பாத்துட்டேன், ஆனா ஐயாவோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா இப்படி இப்படி, அதுல கூட மாற்றம் வராது, கடைசி வரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டெம்போட லெவல் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும், அதுல எந்த பெரிய ஒரு வித்தியாசத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது ஒரு ரெண்டு ரொம்ப இந்த உபநிஷத்தோ வேதத்துல இருந்து ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க. வந்து அவங்க அவ்வளோ காலம் தேய்த்தி வச்சிருந்த அத்தனை இதையும் அவங்க பாட்டுக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு இவருக்கு எதுக்கு கொட்டுறாங்க, ரெண்டு ரெண்டரை மணி நேரம். இதுக்கு இடையில ஒரு டீ வருது, எல்லாம் முடியுது, நானும் உட்காந்து பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்ட்டு. வந்தவங்க அவர் ஐயாவை ஒரு நிமிஷமும் பேசல, அவங்களா பேசி முடிக்கிறாங்க, இவர் பாட்டு கம்முனே இருக்காரு. அப்படியே முடிஞ்சிட்டு கிளம்பும் போது அது சொல்லிட்டு அவங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப பார்த்தாங்க இவர் போன வாட்டி கூட நான் கேட்டேன் ஐயாட்ட, ஏ என்ன ஐயா வந்தாங்கன்னு. அதை அவரு கையாண்ட விதம் தான் எனக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. என்ன சொல்றாரு, நமக்கு அவங்க வேலையே தரல பார்த்தீங்களா அப்படின்னாரு. அப்போ ஒரு அதாவது அவங்க வந்து முதல்ல அவங்க கிட்ட இருக்கிறத சொல்றதுதான் வந்தாங்களோ தவிர நம்மகிட்ட கேட்கறதுக்கு வரல அப்படிங்கறது மாதிரி புரிஞ்சிச்சு. பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அளித்ததுனால மறுபடியும் அவங்க வந்தாங்க. இப்படி அடுத்தது வர வர ஒரு கட்டத்துல அவங்களே வந்து, ஐயா நாங்க போன தடவை வந்து கூட உங்ககிட்ட பேச கூட இல்லை, உங்களுக்கு நாங்க பேச விடாம நாங்களே பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மொல்ல மொல்ல நிதானத்துக்கு வந்து இப்ப அவங்க புரிஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு மாறிக்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்துல கூட பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல பாத்தீங்கன்னா யாரு பேசினாலும் இந்த தங்கவேல் காமெடி வரும், நீங்க எல்லாம் கூட கேட்டிருப்பீங்க, ஒரு பெரிய குண்டான எடுத்து அதுல மாவை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சின்னு சொல்லி சொல்லுவார் தெரியுங்களா, அந்த மாதிரி யாரையுமே பேச விடுறதே கிடையாது. அதுக்கு முன்ன இடமறிச்சு இடமறிச்சு நாம பேசுறதே நம்மளுடைய முழு நேரம் டியூட்டியா இருந்து, நீ இதுதானே சொல்ல வர, நீ இதுதானே அவங்க சொல்றது கூட அதுக்கு முன்னே நீயே ஏன் பேசணும் அப்படிங்கிற கணக்கு தான் இருந்தோம். ஆனா இப்ப இந்த ஐயாவோட புரிதல் வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து ஒரு நிதானம், நம்ம கிட்ட இன்னொருத்தர் சொல்றத அட்லீஸ்ட் முழுமையா ரிசீவ் பண்ற ஒரு தன்மையாவது கிடைச்சிருக்குது. அதுவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு கிடைச்ச பாயிண்டா நான் பாக்குறேன். ஒருத்தர் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சொன்னா கூட நம்மளால பொறுமையா அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல எதை திருப்பி திருப்பி சொல்றாங்க, எங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத ஒரு லிசனரா, பொறுமையான லிசனரா கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அண்டர்ஸ்டாண்டிங்களால கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஐயா அவரு துபாய்க்காரர் பேச கொடுக்குறாங்க, அன்மேட் பண்றாங்க. பாய் துபாய் ஐயா வணங்குறையா. வணக்கம் ஐயா. நம்ம புதிய நண்பர்கள் இருந்த முன்னுரிமை அங்க சரி. இப்ப ஐயா ஐயாவோட எளிமையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துட்டு சொல்லுங்க. அதனால இப்போ ஐயா வந்து சேலத்துல வந்து நம்ம பவான் கட்டிட்டு இருக்க நேரத்துல வந்து பில்டிங் பறந்துட்டு இருக்க நேரத்துல வந்து மொட்டை மாடியில சேர் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ வந்து ஐயாவுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாஸ் லைட் எரியுது. அப்போ வந்து ஐயா உங்க தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமா அப்படின்னு கேட்டா அதை பிரவாகமாக்கிடுவாங்க. ஐயா உங்க தலைக்கு முன்னாடி டிஷ் ஆண்டனாவா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஏதாவது செஞ்சிருவாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐயா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்க தலைக்கு பின்னாடி என்ன இருக்குதுயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் ஐயா கிட்ட. அப்புறம் ஐயா சொன்னாங்க ஒளிவட்டமா இல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். அப்புறம் ஐயா சொல்றாங்க இந்த மாதிரி நம்மள போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒளிவட்டம்லாம் வரத்தான் செய்யும், ஆனா ஒளிவட்டம் தெரியாத அளவுக்கு டிஸ்க்கு முன்னாடி இருந்து போட்டோ எடுத்துக்கணும். அப்படியே வந்து எந்த கேள்வியும் பிரவாகமா. இன்னொன்னு என்னன்னா நீங்க இந்த கிராஃப் சொன்னீங்களா, அதை நானும் பாத்துருக்குறேன். ஐயாவோட வார்த்தையே என்னன்னா அந்த பிரவாகம் தான், அவங்க பேசுற விதம் அந்த தன்மைகள் கூட அப்படியே பிரவாகமாவே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர எந்த இடத்துலயும் சிக்கலோ இருக்கவே இருக்காது. அது ஐயாவோட அந்த வார்த்தை கூட அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி பிரவாகத்தன்மையிலே ஐயாவோட வார்த்தைகள் இருக்கும்.
அதையும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணு இதுவரையிலும் அவர் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகியோ ஒரு பெரிய உற்சாகமா ஆ சூப்பர் அப்படியோ இப்படியோ இதுவரையிலும் எதுவுமே சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஓ அப்படியா அவ்வளவுதான். அதுல கூட அந்த ஒரு டெம்பிள் வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இருக்காரு எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஒரே மோடு தான். அந்த மோட்ல சேஞ்சே இருக்காரு. அதே போல ஐயாவோட ஒவ்வொரு அசைவும் அவங்க பார்வையிலையும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அணு அணுவா ஐயா வந்து ரசிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம கூட இப்ப பாக்குறோம் வாழும் ஞானி எளிமையிலும் எளிமை எளிமன்னு கேட்டா ஒரு பக்கம் வந்து பகவத் சாமின்னு தான் போடணும் இல்ல பகவத் அப்பான்னு போடணும். அது கூட நிகராகாதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சந்தோஷம் ஐயா. சரி இப்போ ரிபீட் இதே தான் ஆகும். நான் இந்த கேள்வி வந்து சரவணன் ஐயா கேட்கிறேன். சொல்லுங்கண்ணா. வேணா நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்து கூட யோசிச்சு கூட சொல்லலாம். சொல்லுங்க. கேள்வி பதில்கள் இந்த கேசஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஈவன் ஐயா கூட சொல்றதை கேட்டிருங்க, சரவணன் ஐயாட்ட முதல்ல கேளுங்க சொல்றதை தான் கேட்டு நீங்களும் போது ஒரு 5 மினிட் 10 மினிட் சொல்லலாம். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன் அப்படிலாம் வந்து அம்மா அப்பாவுக்கு உடல் நோய்கள் பின்ன சொத்து தகராறு கணவன் இது குடும்ப பிணக்கு குடும்ப உறவுகள பிணக்கு அப்படி அப்புறம் உடல் வியாதி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கால் ஆபரேஷன்ல தான் நான் பவனுக்கு கூட வந்தேன். இன்னொன்னு வெளிநாட்டுல தனிமையில வாழ்றது குழந்தைங்க அங்க இருக்கு அப்படி ஏகப்பட்ட துன்பங்கள் இதுக்கு இடையில சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஐயாக்கு கால் பண்ணி பகவத் ஐயா கால் பண்ணி ஐயா இந்த மாதிரி இதுல எல்லாமே இருக்கும் போது என்னோட 90% கூட சொல்லலாம் என்னோட கம்ப்ளீட் டோட்டல் லைஃப்மே வந்து ஆன்மீகம் தான். அந்த மாதிரி அதுக்காகத்தான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல முக்கியமா வந்து வேதாத்ரி சாமி அங்க அதுல இருந்தான் நிறைய யோக பிராக்டிஸ் ஒவ்வொரு இதுல இருந்து நான் கத்துருக்கிறேன். அப்ப இந்த காரணத்தினால என்ன அப்படின்னா சமாதிலாம் ஈஸியா சித்தி ஆயிடுச்சு. உடம்பு விட்டு ஏதோ வெளியே போவாங்கல்ல அதெல்லாம் சும்மா பாயிடுச்சு அதெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படிலாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னோட இன்ப அந்த அந்த துன்பத்துல இருந்து என்னால மீள முடியல. அப்போ வந்து என்னோட உயிரை நானே மாச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு சாமி கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். அப்போ பகவத் அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்குது எனக்கு இதுல இருந்து விடுதலை ஆகணும் இந்த இதெல்லாம் முடிக்கணும்லாம் எனக்கு விருப்பம் இல்ல ஆனால் என்ன நான் முடிச்சுக்கலாம் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால நான் இந்த மாதிரி ஒரு முடிவு வருது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதனால வந்து யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் அப்படி இப்படின்லாம் ஒன்னும் மாச்சிக்க மாட்டேன் என்ன அதுக்கு சில யோக யுக்திகள் இருக்குங்கிறதுனால அதை கூட நான் பாஸ் பண்ணி படுத்துக்கிட்டே இருக்கும் கூட நான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நானா நினைச்சுக்கிட்டு அப்பா கிட்ட அந்த கேள்வியை கேக்குறேன். அப்ப சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க ஒண்ணுமே பேசல கேட்டுட்டே இருக்கிறாங்க. சரிங்கய்யா நீங்க சொன்னதெல்லாம் ஐயா நான் சின்ன பையன் ஐயா என்ன ஐயான்னு கூப்பிடுறாங்க. அப்போ சரிங்கய்யா நீங்க எல்லாம் சொன்னீங்க நல்லா கேட்டேன். சரி இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சொன்னீங்க நீங்க ஒரு காரியம் செய்யுங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையால வந்து அதிக தூக்கம் இல்லாம சிக்கல்ல இருந்தேன்.
அப்போ அதுக்காக ஆல்கஹால் கூட யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுலயும் ட்ரை பண்ணி பார்த்தா தூக்கம் வரல. அப்புறம் நான் அந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லும் போது அப்புறம் அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க ஏதாவது வேற முடிவு ஏதாவது ஒன்னா எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு காலையில இருந்துச்சா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சேன், என்ன மாய மந்திரமோ அது தெரியாது எனக்கு. அதுக்கப்புறமும் ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த எண்ணமே இல்லை எனக்கு, அந்த சிக்கல்ல இருந்து விடுபட்ட மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் இது என்ன ஏமாத்துதா இல்ல பகவத் சாமி வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா நமக்கு, அவங்களோட ஞானம் மூலியமா நமக்கு ஏதாவது பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சிந்தனை செய்து பார்த்தேன். அதுக்கப்புறமும் என்ன என்ன இந்த சிச்சுவேஷன்ஸ் இந்த சிக்கல்கள்லாம் என்ன பலபடியும் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே இதாயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எளிமையான இந்த பகவத் ஐயா தான். அதை இந்த வேலையில நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கற எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். வணங்குறேன் எல்லாரையும், வணங்குறேன் ராமகிருஷ்ணன். அதனால நான் ஒரு புக்கு கூட எழுதுறேன். அது கூட ஜீவமணியாக்கு தெரியும் என்ன அப்படின்னா, தற்கொலைக்கு ஞானஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு. ஐயாவோட நடந்த அந்த சம்பவத்தை வச்சுதான், உரையாடலை வச்சுதான் ஒரு புக்கு கூட எழுதிக்கிட்டு இருக்கிறேன். வணங்குறேன் ஐயா. அவ்வளவு. சரி, இப்ப நம்ம அண்ணன் சொன்னாரு ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து ஒரு இது ஜென்ரலா நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து தங்களுடைய கணவன் வந்து தங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல, யாரும் தவறா நினைச்சிக்க வேண்டாம், ஒரு ஓப்பனா சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர்ல லேடிஸ் எல்லாம் வந்து பயங்கர சஃபரிங் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே சொல்றாங்க, எங்களை வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை, எங்களுக்கு அங்கீகாரம் ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணாதவங்க நிறைய அப்படிலாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆதங்கத்தை நிறைய கொட்டி தீர்ப்பாங்க. இல்ல யாரும் தன்னை உணரல அப்படிங்கிற மாதிரி, இல்ல வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்களோ தனக்கு ஒரு மதிப்பு அளிக்கல, இவங்க எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், அவங்க செயல்படுறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு சிலர் எல்லாம் வந்து என்ன லைஃபு என்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரே வெறுப்பா வாழ்க்கையில வந்து அந்த வாழ்ற வாழ்க்கையே ஒரு நிறைவு இல்லாமையும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமையும் ரொம்ப இவங்க எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கு, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதனால டோட்டலா டிஸ்டர்ப்டா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது என்ன சொல்லணும்னா, வந்து நாம கல்யாணம் பண்ணியாச்சு, எப்படியா இருந்தாலும் த்ரூ அவங்களுடைய தான் வாழ்ந்தாகணும், அதுக்கு வேற வழி கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ என்னன்னா, முரண்பட்டு பல நேரம் சண்டை போறதை விட உடன்பட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வர்றது புத்திசாலித்தனமான தீர்வு அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட். சரி, இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அதாவது நமக்குள்ள வர்ற எண்ண உணர்வே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை முதல்ல, இதுதான் வெரி எசென்சியலான விஷயம். அப்ப இன்னொருத்தர் வந்து நாம நினைக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு, முதல்ல அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதே என்ன பொறுத்து மட்டும் பரவாயில்ல. சரி, அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் தான் ஒரு ஒய்ஃப்னு வச்சுக்கிங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூ இனோவா வண்டியில நல்ல பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, நல்ல எல்லா சொஃபிசிகேஷனோட கார் எடுத்தா 120-140 அழுத்தி ஜில்லுன்னு போகணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய வீட்டுக்காரங்களோ அந்த கார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா யதார்த்த உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறது வந்து செகண்ட் ஹேண்ட் மாருதி வேன் தான் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. அதுல வந்து பவர் ஸ்டேரிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பவர் விண்டோ கூட கிடையாது, ஓகேவா? அதை அழுத்து அழுத்துன்னு அழுத்தீங்கன்னா கூட 60-70 மேல அது போகாது. இவ்வளவுதான் அந்த வண்டியோட யதார்த்த உண்மை. நாம வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து பவர் விண்டோ இது அதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு போகணும், ஏசியில இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா யதார்த்த உண்மை இதுதான் இருக்கு. நாம என்னன்னா, அந்த ஆண்டை இல்லைன்னு இயங்கிட்டு கூட இந்த இதுல வந்து இருக்கிற ஜன்னலை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு அந்த 60-70 முடிஞ்ச மட்டும் காத்த நல்லா வாங்கிட்டு அதுல எப்படி பயணம் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 120 போறதுக்கு 70 போயிட்டாவது இருக்கலாங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. 70 எப்படி நாம பயணம் பண்ணோம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அந்த
படத்துல சொல்லுவாங்கல்ல, அப்புறம் அதுவே பழகிரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நமக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ங்கிறது நமக்கு சரி, இது இப்படித்தாங்கிறத கொஞ்ச நாள் நாமளே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். சரி இதுக்கு எப்படி பண்ணலாம், இதுக்கு எப்படி இதுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதாவது அது வந்து அந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது நேச்சர்ல வந்துடும். சரி அப்புறம் வந்து அதுல எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது கூட நாம அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான கலையை வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம கத்துக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைலே வந்து வேற ஒரு கண்டிஷனுக்கு மாறிடும் அப்படிங்கிறது தான். இது வந்து நிறைய பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இப்ப இன்னும் கூட சொல்லுவேன், ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கலையா, ரொம்ப பிடிக்கல இல்ல சண்டையா இருக்குது, அவங்களை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள எடுத்துங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து இப்போ ஒரு வீட்டுக்காரரோ இல்ல வீட்டாவோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை நம்ம அதுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகும். ஓகேவா, அவங்க அதுக்காக ஏதாவது விட்டுற முடியுமா, விட்டுற முடியாது. ஆனா என்னன்னா அவங்கள பார்க்க வேண்டிய பொறுப்பு, செய்ய வேண்டிய கடமை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் செய்வோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்வோம், ஆனா அவங்க வார்த்தைக்கு அத்தனைக்கும் பெரிய முக்கியத்துவம் நம்ம தரமாட்டோம், செயல் ரீதியா செயல்படுவோமோ தவிர அவங்க வேர்ட்ஸுக்கெல்லாம் எந்த வகையிலையும் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தர்றதுல இருந்து விடுபட்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நம்மளை திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், சரி சரி என்ன உனக்கு வேணுமா இது வாங்கி கொடுத்துறேன் ரைட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு எளிமையான அப்ரோச்சில் நம்ம போயிடும் போது இருக்கிற பிணக்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு எளிமை தாண்டிட்டு நம்மள, அதாவது எவ்வளவுதான் சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருந்தா அதுலயும் நம்ம இந்த புரிதலோட இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல செயல்படுறதா, இதெல்லாம் வந்து புறம் தான், இது வந்து அகம் கிடையாது, ஏன்னா இன்னொருத்தர் ஹேண்டில் பண்றதுங்கிறதே புறம் தான். அந்த வகையில ஹேண்டில் பண்ணி நாம நம்ம வாழ்க்கைய வந்து எந்த அளவுக்கு இந்த இதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காம ஹையஸ்ட் அதுல இருக்கிறதுல நம்ம நிறைவா வாழ்ந்துக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணும்போது எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் அதை தாண்டி ஓரளவுக்கு நம்மளால நிறைவா வாழ்ந்துக்க முடியுறதுக்கு இந்த புரிதல், ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம கீழே போட்டதுனால நம்ம எனர்ஜியை வந்து வெளிப்புறத்துக்கு பயன்படுத்தி ஒரு அளவுல சரியான வகையில் நிர்வகிக்கிறதுக்கு கூட ரொம்ப உதவியா இருக்குது. நான் இதை வந்து மனைவிக்கு கணவனுக்கு மட்டும்தான் சொல்றேன், நிறைய கணவனுக்கும் சரியா புரிஞ்சிக்காத மனைவி இருக்கலாம், எல்லா வகையிலும் இருக்குது, இது ரெண்டு பேருக்கும் போத்தா பஸ்ட்டுக்கு தான் சொல்றோம் தவிர ஒருத்தருக்குங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க வேண்டாம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாததை நினைச்சு ஏங்குறத விட இருக்கிறதுல எப்படி மனநிறைவோட வாழ கத்துக்கிறதுங்கிறது தான் ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அதனால நீங்க இந்த அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அப்படி இப்படின்னு போறதை விட இருக்கிறதுல நிறைவா வாழ கத்துக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறது தான் நான் சொல்லிக்க வர்ற விஷயம். இது அண்ணன் சொன்னதுனால திடீர்னு எனக்கு இது சொல்லலான்ட்டு இன்னைக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அத இந்த ஒரு உதாரணம், இந்த இது வந்து என்னன்னா நிறைய பேரும் இந்த லேடிஸ் வந்து இத வந்து ரொம்ப ரசிச்சாங்க, கரெக்டு ரைட்டு தான் சொல்றது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால இந்த உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நாம என்னன்னா என்னை பொறுத்தவரை வெளி சூழ்நிலையில யாராவது ரொம்ப சரியில்லாம நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அவங்களெல்லாம் மாத்த முடியாது, அவங்கள நீங்க பாக்குற பார்வை வந்து அவங்களை வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் எடுத்துங்க, நமக்கு தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது இல்ல, நமக்கு தான் மனசு இயக்கம் புரிஞ்சிருக்குது, தெளிவா தெரியுது, எல்லாமே நமக்கு தெரியுது. இப்ப நாம பார்த்தா புரிஞ்சவங்க தானே புரியாதவங்களை அக்செப்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும், யோசிச்சு பார்ப்போம். அப்படியே பார்த்தா கூட யார் புரிஞ்சிருக்கிறா, அவங்களோட நாம நல்லா புரிஞ்சுக்கணும்னா நாம தான் அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டு போகணுமோ தவிர அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன வகையில நியாயம். இதுல அப்படி பார்த்தா கூட யூஸ்ல சிந்திச்சா கூட நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும் தவிர, ஏன்னா அவன் நம்மளோட கம்மியா மாறு கம்மியில் இருக்கிறான், அவன் எப்படி நம்மளை புரிஞ்சுக்குவான். சோ எல்லாத்தையுமே டோட்டலா ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது புரிஞ்ச நமக்கு தான் சாத்தியம். அதை நம்ம கையில் எடுத்தா ஒவ்வொன்றுமே அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிற மாதிரிங்கிறத நம்ம உணரலாம், உணர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஆனால் நான் சொன்னது பரவாயில்லைங்களாண்ணா, சூப்பர் 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 சூப்பர், இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி எப்படியாவது நல்ல பிரசன்டேஷனாக பண்ணி கொடுக்கலாம் ஜனங்களுக்கு, டவுன் டு எர்த் சொல்யூஷன். நீங்க இப்ப சொன்ன இது வந்து ரொம்ப உலக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பேருதவியா இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதுல வந்து என்னோட ஐயா பாலுவலி ஐயா வந்து ரொம்ப ரசிச்சு அதை ஏத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க நாங்க, அதோட சீக்ரெட் என்ன ஐயா?
நியாயமா இருக்கு. நீ அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே நீங்க சொல்ல சொல்ல அப்படியே உள்ள வாங்கிட்டு சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லி அவரோட ஒவ்வொரு அசைவில கவனிச்சுட்டே இருக்கிறேன். பிராக்டிக்கலா அந்த அளவுக்கு இருந்திருக்கும். வேற இல்ல அவ்வளவுதான். ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கிறது தானே, யாருக்குன்னு இல்லாம இருக்குது, எல்லாருக்குமே உண்டுதானே, இயற்கையா அப்படித்தானே. கொஞ்சம் யாராவது மனம் திறந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நாமளாவே ஒண்ணு யோசிச்சு சொல்றதை விட ஏதோ ஒரு பாயிண்ட் பேசும்போது அதுல இருந்து நாம ஒண்ணு எடுக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருந்த சும்மா ஒரு ஒரு ஃப்ரீயா அப்ரோச் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நமக்கு நிறைய விட அந்த ஏதோ ஒரு சூழ்நிலை வந்ததா ஞாபகம் வரும், அப்பதான் நம்ம ஏதோ ஒண்ணு எடுக்கலான்றது ஒரு ஐடியா கூட வரும். எல்லாரும் எங்க பகவத் பவனுக்கு வந்து ஜீவமணி ஐயா இருக்கிறாங்க, சரவணன் ஐயா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட சாமி பகவத் சாமி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கள்ள தூக்கி வீசணுமோ வீசுங்க, எத்தனை மாங்காய் வேணுமோ பறிச்சுட்டு போய்கிட்டே இருங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா? அதோட யாரும் பண்ணிடலாம். மணி 12:55 ஆயிடுச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. வேற யாரும் ரைஸ் பண்ண மாதிரி தெரியல. சரிண்ணா, நாளைக்கு இல்லை வேற ஏதாவது வித்தியாசமா அவங்களை பேச வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் கேட்கலாம். ஒண்ணு இவங்க ரியலி சால்வ் பண்ண கேஸுங்க, ஆக்சுவல் கேசஸ் அவங்க பேச சொல்லியிருக்கேன். நீங்களும் அதாவது வேற ஒரு முறையில பேச வைக்க விரும்பினீங்கன்னா அதையும் சொன்னா அவங்க பேசுவாங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த மட்டும் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. ஓகே, ஸோ நாளை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி. நான் என்ன பண்ணா சார், அந்த நான் வர முடியாது.